வணக்கம் மக்களை, தொடர்ந்து மூணு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருந்தது. பல பேருக்கு போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கும் விதமாக நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்டாக ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே பாசிட்டிவாக நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 148 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோவும் ஓரளவு வந்து நண்பர்களுக்கு ரெக்கவர் ஆயிருக்கும்னா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ரிஸ்க். ஒரு டாப்ல நம்ம போய் பிடிக்கும்போது அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனாலும் அங்கே இடத்துல நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய நம்ம மார்க்கெட் ட்ரெண்டு எவ்ரி டிப் பார்த்திங்கன்னா பை பண்ணி அகெயின் வந்து மேலே ஏற்றிடுறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை, குளோபல் மார்க்கெட்லேயும் வந்து இப்போ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. பட் என்றைக்கு வந்து ஒரே போட போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போவுமே ஒரு சேஃபர் சைடு இருக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி HDFC பேங்க் ஒரு நல்ல பர்சன்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்கு. ஒரு 1.5% வரைக்கும் பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் ஒரு 1.75% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஃபார்மா இண்டெக்ஸ் மட்டும்தான் கடந்த சில நாட்களாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸாக இருக்குது. FMCG பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது. பெரிய ஒரு இறக்கம் இல்லை, ஓரளவு ஸ்டேபிளான ஒரு ட்ரேடிங்கை தான் FMCG இண்டெக்ஸும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் பங்கு பார்த்திங்கன்னா ஒரு 20% வரைக்கும் கீழே இறங்கி லோவர் சர்க்கியூட்டில் லாக் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா லாஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 36 கோடி பார்த்திங்கன்னா ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸுக்கு லாஸ் ஆகிருக்கு. இதுவே போன குவார்ட்டரில் பார்க்கும்போது லாஸ்ட் இயரில் 120 கோடி லாபத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய லாபம் சரிவதற்கு ஒரு பேட் லோனுக்கான ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்றைக்கி பெருசாக வந்து கீழே இறங்கியிருக்கு. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது 26.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 298 கோடி பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. AUM பார்க்கும்போது, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 25% வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 12,193 கோடி அசட்டை மேனேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டோட்டல் இன்கம் 707 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது போன வருஷம் வெறும் 10.89% இருக்குது. ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்லேயும் காட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து அவங்க ஒரு 104 பிரான்ச்சஸை வந்து செலக்ட் பண்ணி அங்கேருந்து லோனை வந்து கொடுக்கறத ஸ்டாப் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது பேட் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் ப்ரொவிஷனையும் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. பேட் லோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிராஸ் NPA இப்போ நல்லாவே வந்து உயர்ந்திருக்கு. கிராஸ் NPA பார்க்கும்போது ஒரு 5.46% இருக்குது. போன வருஷம் வந்து 3.2% இருந்திருக்கு. ஸோ NPA மேலே ஏறினது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அது போக பேட் லோன்ஸும் பெரிய அளவுக்கான ஒரு இஷ்யூவை வந்து ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸில் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசன்னால இன்றைக்கி இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. லாஸ்ட் டைம் வந்து இதை நம்ம ஸ்விங்குக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஹிட் ஆயிருச்சு. நம்ம சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா பிரேக்கும் பண்ணிருச்சு இந்த ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸு. பட் இப்போ பார்க்கும்போது ரிசல்ட் வந்தவுடனே சரியில்லைன்னு தெரிஞ்சவுடனே அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ இதுக்காக தான் எவ்ரி டைம் நம்ம இந்த ஒரு நியூஸுக்காக மட்டும் சொல்லலை. ஸோ ஏதாவது ஒரு காரணம் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட் அப்படிங்கிறத பிரேக் பண்ணாலே நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். மோஸ்ட்டாக பல பேர் பார்த்திங்கன்னா அதை பண்ணுறதே இல்லை. பட் ஸ்டாக் மேலே ஏறும்போது மட்டும் ஒரு 10-15% மேலே ஏறிடுச்சுன்னா போதும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. பட் ஸ்டாப் லாஸ் அதாவது சப்போர்ட்டை கட் பண்ணும்போது பெருசாக ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அகெயின் மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு இதில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு இந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஸ்டாக்ல வந்து நமக்கு ஸ்டாப் வந்து ஹிட் ஆகுது, சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் 1-2% வரைக்கான ஒரு ரிஸ்க் தான் வந்து ஏற்படும். ஸோ அதே நம்ம கண்டினியூ பண்ணும்போது அது பெரிய அளவுக்கு ரிஸ்க்கை வந்து கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு கை கொடுக்கும் இந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இங்கே விட்டதுக்கு மேலே பெரிய அளவுக்கான ஒரு ப்ராஃபிட்டை வந்து இன்னொரு பக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அதனால் ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஸ்விங்
ட்ரேட் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் பெரிய ஒரு ரிஸ்க் வரும். அடுத்த வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அதை வந்து நம்ம பிடிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரேடிங் அப்படின்னு நம்ம பண்ணும்போது ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இன்கேஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி செல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, லாங் டேர்ம் அப்படின்ட்டு நம்ம போயிடும். ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அப்போ இந்த மாதிரி 20% இறங்குச்சுன்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா அதுக்காக நம்ம இதை வந்து செலக்டே பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து தேர்வு செஞ்சுட்டு கரெக்டான ஒரு பிளானில் போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணுங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லேயும் வந்து நடந்தது. ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்தது பேட் லோன் காரணமாக. பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இறக்கம் இல்லை, இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்காம தான் இருக்குது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லேயும். இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க் அதுவும் மிட் சைஸ் பேங்க்லலாம் பார்க்கும்போது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கிராஸ் NPA அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த குவார்ட்டரில். ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மல் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ புதுசாலாம் நம்ம மேபி இங்கேருந்து இந்த 20% இறங்கியிருக்கேன், இங்கேருந்து ஒரு ரிவர்சலை வந்து கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இது பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸை வந்து மும்பையில் லீஸுக்கு எடுத்துருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 164,000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலாக லீஸ் எடுத்திருக்காங்க. மந்த்லி ரெண்டு பார்த்தீங்கன்னா 3.85 crore இருக்குது. ஸோ 3,85,00,000 பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்ட்டாக வந்து பே பண்ணணும். இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 233 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 36 வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 41,00,000 பார்த்தீங்கன்னா மாதம் மெயின்டெனன்ஸாக வந்து கொடுக்கணுன்ட்டும் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இடத்துல ஒரு லீஸிங்கை போட்டிருக்காங்க. இந்த லீஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கான்ட்ராக்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு பிளானில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். IDFC இப்போ வரைக்கும் ஒரு மொமெண்டம் இல்லை. ஸோ சில ஸ்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பங்குகள் எல்லாம் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 ஒரு ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டாக்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பங்களாதேஷில் இஷ்யூ போயிட்டுருக்கு. நேற்று வந்து நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பங்களாதேஷ் க்ரைசஸ்னால என்னென்ன பங்குகள் வந்து பிரச்சனையில் உள்ளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சில பங்குகள் இருக்குது. பட் நம்ம பெரிய பங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று வந்து ஏஷியன் பெயிண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து பஜாஜ் ஆட்டோ இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா பஜாஜ் ஆட்டோ அங்கேயும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க போல், ஏஷியன் பெயிண்ட்டும் அங்கே வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் இந்த கம்பெனிஸ்க்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்டம் தான் கொடுத்துட்ருக்காங்க. மேபி இஷ்யூ க்ரியேட் ஆகி கீழே இறங்குச்சுன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இஷ்யூவாக தான் இருக்கும். எப்படி ஸ்ரீலங்காவில் நடந்ததோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். ஓவர் த லாங் டேர்ம் பார்க்கும்போது பிஸ்னஸ் எல்லாம் ஸ்மூத் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கம்பெனிஸ்க்கு பெரிய பாதிப்பு வராது. மேபி கீழே இறங்கிச்சுன்னா அது நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இறங்கும்போது நம்ம இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 எம்ப்ளாயீஸை வந்து தனியாக ஒரு டீமாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் கிளைண்ட்ஸை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கஸ்டமராக கொண்டு வரதுக்காக இந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேங்கிங்கில் ஹெவி காம்படிஷன் போயிட்டுருக்கக்கூடிய காரணத்தினால SBIக்கு குறிப்பாக HSBC அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் இன்னும் தலைசிறந்த பேங்க் HDFC இந்த மாதிரியான பேங்க் கிட்ட இருந்து ஹெவி காம்படிஷன் வரனால இவங்களும் புது ஒரு இனிஷியேட்டிவ் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து SBI பேங்க்குக்கு ஒரு கை கொடுக்குது அப்படிங்கிறத. மேபி கை கொடுத்ததுன்னா இவங்களுக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு லாங் டேர்மில் கொடுப்பாங்க. இப்போதைக்கு PSU பங்குகள் அதாவது PSU வங்கிகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது தொடருமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்போனி ஸ்டாக் வந்து இன்றைக்கி இப்போ ஒரு நேற்று ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் ஒரு பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிம்போனி ஸ்டாக்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா பைபேக் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த சிம்போனி பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ணேன். பட் இதை வந்து நான் ஒரு ஸ்விங்கில் வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ட்டு எக்ஸிட்டும் வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவல்லேருந்தே கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்னை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த சிம்போனி. இப்போ இதில் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அதுவும் பைபேக் பார்த்தீங்கன்னா 100% ப்ரீமியம்ல நாங்கள் வாங்கிக்கிறோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 1500 ரூபா, முந்தா நேத்தோட க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1200 ரூபா கிட்ட இருந்திருக்கு. ஸோ 2500 ரூபா பார்த்தீங்கன்னா பைபேக் ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. August 21 பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்கும் பைபேக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டா வந்து சிம்போனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்னால நேற்று ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கு, இன்றைக்கும் ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. பட் பைபேக்கு காலக்கெல்லாம் போய் உள்ள கன்சிடர் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். மேபி ஒரு வாய்ப்பு வரலாம், ஏதோ 1 or 2 வாங்கணும்னா அப்ளை பண்ணி விட்டோன்னா அதில் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு 10 ஸ்டாக் வாங்குகிறோம், அதில் ஒரு 2-3 ஸ்டாக் எடுத்தாலுமே ஓரளவு லாபம் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் மேபி ஏற்படலாம், அதனால் பொறுத்து இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன். பைபேக்குக்காகலாம் ஒரு அவசரப்பட்டு போய் உள்ள குதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ், ஏன்னா டபுள் த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பைபேக் மூலியமாக கிடைக்க போகுது. ஸோ எத்தனை வாங்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.